வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் ராகி சேமியா புட்டு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு சேமியாவை ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வடிகட்டிடணும். உடனே அந்த சேமியா ஃபுல்லாக அந்த கொதிக்கிற தண்ணியில் வெட்டாகணும், அவ்வளோதான். உடனே வடிகட்டிட்டு தண்ணி நல்லா இருந்த வாட்டி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதில் இந்த வடித்த சேமியாவை தண்ணி வடித்ததை எடுத்து போட்டுட்டு வாயில் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆவியில் நல்லா வேக வச்சணும். 5 to 7 மினிட்ஸ் நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பிறகு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு தேங்காய் சில்ல எடுத்து 3 ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிதான், பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவிச்ச ராகி புட்டு எடுத்து போட்டுக்கிட்டு நமக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி தனியாக தேங்காய், எங்கள் வீட்டில் அப்படி தான் தனித்தனியாக போட்டுக்குவாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போல் போட்டுக்கிட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டேன். ராகி சேமியா புட்டு சாப்பிட தயார். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளர்க.